ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் எழுநிலை தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூசர் டிஃபைன் ஸ்ட்ரிங் கம்பேர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் கம்பேர்னால் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரிங் ஒன் ஸ்ட்ரிங் டூன்னு வச்சுக்கோங்க. அதோட நேம் அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அது ஈக்குவலாக இருக்கா நாட் ஈக்குவட்டாக இருக்கான்னு சொல்லி சொல்கிறது, அதை தான் வந்து ஸ்ட்ரிங் கம்பேர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அது எப்படி இருக்கோ அதே மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணலாம். String compare hash include studio.h void main குள்ள ரெண்டு ஸ்ட்ரிங் தரணும்ல, கேர் ஏ ஆஃப் 20 பி ஆஃப் 20 சொல்லிட்டு ரெண்டு ஸ்ட்ரிங் தந்துடுறேன். அப்புறமா printf-ல enter string 1 சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஸ்கேன்எஃப் மூலயமா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை வந்து வாங்கிக்கிறேன். ஸ்ட்ரிங் வந்து பர்சன்டேஜஸ் மூலயமா வாங்குவாங்க. ஏங்கிற ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இதே மாதிரி இந்த லைன் ரெண்டு லைனும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்ட்ரிங்கையும் இதே மாதிரி வாங்குகிறேன். என்டர் ஸ்ட்ரிங் 2 சொல்லிட்டு தந்துட்டு இங்கே பிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து வாங்கிக்கிறேன். வாங்கிட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்குமே வந்து சேமாக இருந்தால் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூட அதிகமாக இருந்தால் என்ன ரிட்டர்ன் பண்ணுது, பிங்கிற வேல்யூ ஏவோட வேல்யூட அதிகமாக இருந்தால் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்கள் ரிட்டர்ன் வேல்யூ தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். அதனால் இன்ட்டு ஆர்இடின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் கம்பேருக்கான சின்டெக்ஸ் இது தான் தந்துட்டு ஏ கமா பின்னு தந்துடுறேன். சரிங்களா, இங்கே எஸ்டிஎஃப்இஎம்பி யூஸ் பண்ணுறதுனால இதனோட ஹெட்டர் ஃபைல் ஹேஷ் இன்க்ளூட் ஸ்ட்ரிங் டாட் ஹெச், இந்த ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது தரேன். தந்துட்டு ஃபைனலாக வந்து printf ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்னுங்கிறது இன்டிஜர் டைப் தானே, ஸோ பர்சன்டேஜ் நீன்னு சொல்லி தந்துட்டு இதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணுறேன் ரிட்டர்னுங்கிற வேல்யூவை பாருங்கள். என்டர் ஸ்ட்ரிங் 1 சொல்லிட்டு கேட்குதா, ஸ்ட்ரிங் 1ங்கிறது ஏபிசின்னு சொல்லிட்டு தரேன். என்டர் தரேன். என்டர் ஸ்ட்ரிங் 2ன்னு கேட்குது. இதுவும் நான் சேம் நேம் தரேன். சேம் நேம் தந்தால் ரிட்டர்ன் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஜீரோங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிது. ஓகே, இப்போது கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி தரேன். கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்ன, அதே மாதிரி ஸ்மால் ஏ பிசின்னு தரேன். இங்கே மைனஸ் ஒன் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இங்கே எதனால் வந்து மைனஸ் ஒன் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணால், ஸ்மால் ஏ அந்த ஆஸ்கி வேல்யூவை விட கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ கம்மி தானே. ஸோ இந்த வேல்யூ வந்து ஏ ஸ்ட்ரிங் 1ங்கிறது ஸ்ட்ரிங் 2வை விட கம்மியாக இருக்காதுனால் மைனஸ் ஒன் சொல்லிட்டு அவுட்புட்டாக வருது. இதுவே நான் இங்கே ஸ்மால் ஏபிசின்னு தந்துட்டு கேபிட்டல் ஏபிசின்னு தரேன். இப்போது ஏங்கிற ஆஸ்கி வேல்யூ 97, இது வந்து 65. ஸ்மால் கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 65, பட் ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97. இந்த வேல்யூ இதை விட அதிகமாக இருக்குது, அதனால் இது ப்ரிண்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம், இப்போது ரிட்டர்ன் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு, ரிட்டர்ன் வேல்யூ எது ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இஃப் கேஸில் ரிட்டர்னுங்கிறது ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா printf ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் சேம் சொல்லிட்டு தந்துடுறேன். சேமாக இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்னுங்கிற ஜீரோ பண்ணுது. எல்ஸ் அதாவது ப்ளஸ் ஒன் இல்லைனா மைனஸ் ஒன் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா printf-ல ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் சேம் சொல்லிட்டு ப்ரிண்ட் பண்ணிடுறேன். இப்போது பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். 00 வார்னிங் தான் இருக்குது. ஏபிசி என்டர் ஸ்ட்ரிங் 2 ஏபிசி, ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேம் தானே, ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் சேம் சொல்லிட்டு வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் சொல்லிட்டு கேட்டலில் தரேன். அப்புறமா ஸ்மாலில் வந்து இது மாதிரி தரேன். இந்த ஏங்கிற இதனோட ஆஸ்கி வேல்யூ 65, இதனோட ஆஸ்கி வேல்யூ வந்து
ஸ்மால் லெட்டர் இதனோட ஆஸ்கி வேல்யூடு இந்த ஆஸ்கி வேல்யூ வந்து கம்மி தான், அதனால் மைனஸ் ஒன் சொல்லிவிட்டு அவுட் புட் வரும். மைனஸ் ஒன்னுங்கிறது எல்ஸ் கேஸ்க்கு போகும், இல்லை ஜீரோ மட்டும்தான் இந்த கேஸ்க்கு வரும், மைனஸ் ஒன்று இந்த கேஸ்க்கு போகும், ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் சேம் சொல்லிட்டு வந்துச்சு. இதே போல் வெல்கம் சொல்லிட்டு ஸ்மால் லெட்டர் தந்துட்டு இந்த வெல்கம் வந்து கேபிட்டல் லெட்டரில் தந்தாலும் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் சேம் தான் வருது. ஸோ கேஸ் தர கேஸ் சென்சிட்டிவ் கூட கரெக்டாக தரணும். நீங்கள் வேறு நேம் கூட யூஸ் பண்ணி பாருங்கள், ஹலோ வேர்ல்டு, ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து டிஃப்ரெண்ட் தான். ஸோ எல்ஸ் கேஸ்க்கு போயிட்டு ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் சேம் சொல்லிட்டு வந்துடுது. இதோட சிண்டெக்ஸ் வந்து இன்ட்டு strcmp, நீங்கள் யூஸ் பண்ணுறோம்ல அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான் இங்கே இருக்குது. கான்ஸ்டன்ட் கேரக்டர் s1 வந்து ஸ்ட்ரிங் ஒன்னையும் வந்து str1 வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் அனுப்புது. கான்ஸ்டன்ட் கேரக்டர் str2 அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் வந்து பாஸ் பண்ணுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஹெட்டர் ஃபைல் தேவையில்லை, இது வரைக்கும் சேமாக தான் வரும். இங்கே நான் பாஸ் பண்ணுறது மட்டும் my_strcmp சொல்லிட்டு தந்துடுறேன், சரிங்களா? தந்துட்டு இப்போ இதனோட டெஃபினிஷன் நான் வந்து மேலேயே தந்துடுறேன். நான் இங்கே வந்து டெஃபினிஷன் தந்தால் டிக்ளரேஷனுங்கிறது ஆப்ஷனல், சரிங்களா? பட் இதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் கீழே நான் டெஃபினிஷன் தந்தால் டிக்ளரேஷன் இங்கே தரது வந்து கம்பல்சரி. நான் இங்கே வந்து டெஃபினிஷன் தரதுனால டிக்ளரேஷன் இங்கே ஆப்ஷனல் தானே, அதனால் நான் வந்து இங்கே டிக்ளரேஷன் தரல, ஸ்ட்ரைட்டாக டெஃபினிஷனே வந்து எழுதிடுறேன். இதனோட டைப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், இன்ட் டைப்பில் இன்ட்டுன்னு சொல்லிட்டு எழுதுறேன். இன்ட்டுங்கிறது இந்த ரிட்டர்ன், இந்த இன்ட்டை தான் வந்து இங்கே நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம் ஃபைனலாக, அதனால தான் இன்ட்டுனு சொல்லிட்டு தந்திருக்கேன். இன்ட்டு my_strcmp ரெண்டுமே வந்து கான்ஸ்டண்ட் தான், அந்த கான்ஸ்டன்ட் கேரக்டர் இங்கே ஏபியை பாஸ் பண்ணுறேன். நான் இங்கே s1 சொல்லிட்டு தந்துடுறேன், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் கேரக்டர் s2 சொல்லிட்டு தந்துடுறேன். தந்துட்டு இங்கே ரெண்டுமே வந்து பாயிண்டர் வேரியபிள் வந்து பாஸ் பண்ணாங்களே, ஸோ இங்கேயும் வந்து பாயிண்டர் வேரியபிள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ட் கேரக்டர் *s1, கான்ஸ்டன்ட் கேரக்டர் *s2, ஓகேவா? இப்போ நான் இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல, கம்பேர் பண்ணால் ஃபார் லூப் வந்து கம்பல்சரி வேணும். ஸோ ஃபார் இன்ட்டு i=0 ஸ்ட்ரிங் 1 எடுத்துக்கிறேன், ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 வந்து கம்பேர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் 1 வந்து ஸ்ட்ரிங் 2 வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, சேமாக இருந்துச்சுன்னா ஜீரோவை வந்து பாஸ் பண்ணணும். s1ங்கிறது s2 வேண்ட அதிகமாக இருந்துச்சுன்னா +1 வந்து பாஸ் பண்ணணும். s1ங்கிறது s2 விட கம்மியாக இருந்துச்சுன்னா -1 சொல்லிட்டு பாஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரிட்டர்ன் டைப்பில் பார்த்தோம். அதனால் s1 சொல்லிவிட்டு மொத்த ஸ்ட்ரிங்கும் ரீட் பண்ணிவிட்டு i-ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இஃப் s1 ஐங்கிறது s2 மேட்ச் ஆகலை, ஏதாவது ஒரு கண்டிஷனில் நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிடுறேன். பிரேக் தந்துட்டு இஃப் s1 ஐங்கிறது s2 விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ரிட்டர்னுங்கிறது +1 வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். எல்ஸ் இஃப் s1 ஐங்கிறது s2 இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். எல்ஸ் இன்னொரு கேஸ் இருக்குல்ல, ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் 0, சரிங்களா? இது மாதிரி ரிட்டர்ன் பண்ணணுமா? ஒருவேளை நான் இங்கே தர இன்புட்டு ஏலையும் பிலையும் ரெண்டுமே சேம் இன்புட் தரேன்னு வச்சுக்கோங்க, s1 ஏபிசின்னு தரேன், அதே போல் s2 ஏபிசின்னு தரேன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டுமே வந்து கம்பேர் ஆகும். s1 0 not equal to 0 சொல்லிட்டு கம்பேர் பண்ணும், கேஸ் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இஃப் கேஸ்க்குள்ளே வராது,
ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு சி வரைக்கும் போயிடும். அப்புறமா சி வரைக்கும் செக் பண்ணி பார்க்கும், அது வரைக்குமே வந்து செக் பண்ணிவிட்டு இந்த இஃப் கேஸ்க்குள்ளே வராது. அதுக்கப்புறம் வந்து இங்கே நல் கேரக்டர் இருக்குல்ல, ஸோ இந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆகிடுமா. இப்போது ஐங்கிற வேல்யூ ஃபைனலாக வந்து 0, 1, 2, 3 இருக்குமா, 3 ரெண்டுமே நல் கேரக்டர் தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. S1 வேல்யூவும் நல்லா தான் இருக்கும் அந்த நேரத்தில், S2 வேல்யூவும் நல்லா தான் இருக்கும். இப்போது S1 of 3 ஜீரோவாக தான் இருக்குது, S2 of 3 ஜீரோவாக தான் இருக்குது. ஸோ இந்த கேஸும் ஃபெயில் ஆகிடும், இந்த கேஸும் ஃபெயில் ஆகிட்டு எல்ஸ் கேஸில் ரிட்டர்ன் 0 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். நம்ம இங்கே இந்த நேரத்தில் வந்து ரிட்டர்ன் 0 சொல்லிட்டு ப்ரிண்ட் பண்ணோன்னா, இந்த நேரத்தில் ரிட்டர்னுங்கிறது 0 வேல்யூ வாங்கும். 0 வேல்யூ வாங்குறதுனால இந்த கேஸ்க்குள்ள வந்து ஸ்ட்ரிங் ஆர் சேம் சொல்லிட்டு வரும். நான் ஒரு வேலை இதை வந்து கேப்டல் ஏன்னு சொல்லிட்டு தந்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு கேஸில் என்ன ஆகும், கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுமா, ஃபெயில் ஆகிட்டு பிரேக் முடிஞ்சிடும். பிரேக் முடிச்சுட்டு இந்த ஃபார் லூப் முடிச்சுட்டு இங்கே வரும். S1 வேல்யூ வந்து ஏவாக இருக்குது, S2 வேல்யூ கேப்டல் ஏவாக இருக்குது. இதனோட ஆஸ்கி வேல்யூ என்ன, 97. இதனோட ஆஸ்கி வேல்யூ 65. அதனால் இந்த இஃப் கேஸ்க்குள்ள வந்துட்டு +1 வேல்யூ பாஸ் பண்ணும். இந்த ரிட்டர்னுங்கிற வேல்யூ எங்கே கால் ஆகும்னா, இந்த இடத்துல இந்த இதில் போயிட்டு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இந்த ரிட்டர்ன் சொல்லிட்டு இருக்குல்ல, இதில் ஸ்டோர் ஆகிட்டு strings are not same சொல்லிட்டு வரும். இதே போல் தான் இங்கே வந்து இங்கே ஸ்மால் ஏவும் இங்கே கேப்டல் ஏ தந்தாலும் இதை வந்து இந்த கேஸ்க்கு வந்து எல்சிஃப் கேஸ்க்கு வரும். எல்சிஃப் கேஸ் ஏன்னா வந்து இந்த ஏவை விட இந்த ஏவோட வேல்யூ S2 வேல்யூ அதிகம் இல்லை. ஸோ இந்த கேஸில் வந்து ரிட்டர்ன் -1 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்னுங்கிறது இதில் போயிட்டு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்போது இதுவும் வந்து எல்ஸ் கேஸில் வந்து strings are not same சொல்லிட்டு வருது. நம்ம நார்மலாக வந்து இது ரெண்டுமே சேம் இல்லைன்னா 1 சேமாக இருந்துச்சுன்னா 0 சொல்லிட்டு அனுப்பிடலாம். பட் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து ட்ரீட் ஆகுதோ, இப்போ ரெண்டுமே வந்து சேமாக இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணுது. ஸ்ட்ரிங் 1 வேல்யூ ஸ்ட்ரிங் 2 வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூவும், ஸ்ட்ரிங் 1 வேல்யூ ஸ்ட்ரிங் 2 வேல்யூ விட கம்மியாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூவும் பாஸ் பண்ணதில்ல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் வந்து யூசர் டிஃபைன் ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். அதனால தான் இந்த 2 வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி பண்ணாதான் எப்படி வந்து டிட்டோவாக ப்ரீடிஃபைன் ஸ்ட்ரிங் கம்பேர் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தந்து பார்க்குறேன். இங்கே 5 அன்டிக்ளேர் சொல்லிட்டு வருது. எதோ அன்டிக்ளேர் சொல்லிட்டு வருதுன்னா இது இதுக்குள்ளேயே தந்துட்டோம்ல, இதை நீங்கள் இன்ட் ஐ சொல்லிட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எரர் காமிக்காது. பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு வருது, 0, 0, 1 சொல்லிட்டு வருது. என்டர் ஸ்ட்ரிங் 1 சொல்லிட்டு கேது, ஏபிசின்னு சொல்லிட்டு தரேன். இதுவும் ஏபிசி தரேன், ஸ்ட்ரிங்ஸ் ஆர் சேம் சொல்லிட்டு வந்துடுது. நெக்ஸ்ட் ஏபிசிடின்னு சொல்லிட்டு தரேன். இப்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னு பாருங்கள், ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நாட் சேம் சொல்லிட்டு வந்துடுது. ஏன்னா வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேம் இல்லைல்ல, அது மாதிரி தான் நம்ம லாஜிக் எதுவும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங்கை தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.